நேபாளத்தை தலைநகரா கொண்ட காத்மண்டுல கிழக்கு பகுதியில ஓடுற பாக்மதி ஆற்றங்கரையில இருக்கிற சிவனுக்காக கட்டப்பட்ட கோவில். இதுதான் பசுபதிநாதர் கோவில். இந்த கோவில்ல வழிபடும் பசுபதிநாதர் நேபாளம் இந்து நாடா இருந்து மத சார்பற்ற நாடா மாறுற வரைக்கும் அந்த நாட்டோட தேசிய கடவுளா இருந்து வந்தவர். இந்த கோவில் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னங்களோடைய பட்டியல்ல இடம்பெற்றிருக்கு. பசுபதிநாதரோட பக்தர்கள் பொதுவா இந்துக்கள் தான் இங்க வராங்க. அது மட்டும் இல்லாம இந்துக்கள் மட்டுமே இந்த கோவில் வளாகத்துல அனுமதிக்கப்படுது. இந்துக்கள் இல்லாதவங்க பாக்மதி ஆற்றுடைய மற்றொரு கரையில இருந்து மட்டுமே கோவில பார்க்க அனுமதிக்கப்படுறாங்க. இதுல வர்ற பக்தர்கள் தோல் ஆடை அணிஞ்சு வர்றவங்களும் கோவிலுக்குள்ளார அனுமதிக்கப்படுறது கிடையாது. இந்த கோவில் எப்ப நிறுவப்பட்டது அப்படிங்கறது உறுதியா தெரியப்படல. நேபாள புராணங்களான மகாத்மய மற்றும் ஹிம்வத் கந்தா அப்படின்னு சொல்லப்படுற புராணங்களுடைய கூற்றுகளின்படி ஒரு கதை ஒன்னு நம்பப்படுது. கைலாய மலையில வாழ்ந்து சிவனுக்கு அழுத்துட்டதுனால அங்கிருந்து விடுபடுற நோக்கத்தோட ஒரு நாள் புதிய இடத்த ஒண்ணு தேடினாராம். இறுதியில காத்மண்டு பள்ளத்தாக்க கண்டுபிடிச்சிருக்காரு. யார்கிட்டயும் சொல்லாம எல்லாரையும் விட்டு தனித்து வந்து பள்ளத்தாக்கு பகுதியான காத்மண்டுவுல குடிபெயர்ந்திருக்காரு. மற்ற கடவுள்கள் அவரோட மறைவிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவர் அங்க பசுபதி அப்படிங்கிற பெயர்ல விலங்குகளோட கடவுளா போற்று புகழப்பட்டாரு. அதுக்கு பின்னாடி கடவுளர் எல்லாருமே அவரை தேடி அங்க வந்தப்ப அவர் ஒரு பெரிய மான் வடிவுல மாறுவேடம் பூண்டிருந்தாராம். அவங்க அவர்கிட்ட உதவி கேட்ட போதும் அவர் உதவாம அந்த மான் வேடத்திலேயே சுற்றி திரிந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சிவன் பிற கடவுளோட கோரிக்கைகளை ஏற்க மறுத்ததால அவங்க தங்களோட ஆற்றலை பயன்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க. திருமால் அவரோட கொம்புகளை திடீர்னு பிடிச்சதுல அது துண்டு துண்டா உடஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருமால் பாக்மதி ஆற்றங்கரையில ஒரு கோவிலை நிறுவி அங்க உடைந்த மான் கொம்புகளை கொண்டு லிங்க சிலைய உருவாக்கியிருக்காரு. காலப்போக்குல அந்த கோவில் சிதைவடைந்து யாராலையும் கண்டு கொள்ளவும் படாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு ஆடு அந்த மண் மேட்டு மேல பாலை சுரந்தது. அந்த இடத்தை சுத்தி அந்த ஆடு தன்னோட கால்களால தோண்ட புதையுண்ட கோவில் வெளிப்பட்டது. அதுக்கு பின்னாடி சிவலிங்க சிலை கண்டறியப்பட்டு திரும்பவும் கோவில் அந்த இடத்துல நிகழப்பட்டது. இந்த கோவில்கள்ல பெரும்பாலும் இந்துக்கள் தான் அனுமதிக்கப்படுறாங்க. மற்ற மதத்தினர் யாருமே அனுமதிக்கப்படல. ஒரு முறை ராஜீவ்காந்தியோட மனைவியான இப்போதைக்கு காங்கிரஸ் தலைவரா இருந்துட்டு இருக்க சோனியா காந்திக்கு கூட இந்த கோவில்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு.